கண்முழிச்சு பார்த்தா டூர் போயது ஞாபகம் இல்லை, வீழ்ந்தது ஞாபகம் இல்லை, காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் உடம்பு பூரா வலி, அந்த மற்ற கண்முழிச்சு பார்க்க தெரியாத இருட்டு, இந்த வௌவாலின் சப்தம். நான் இருந்ததுக்கு இருந்ததுக்கு அப்புறம் மற்றேதும் உலகத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ ஆ சம்பவம் நடந்ன எல்லாரும் കുറച്ചു നേരം ഷോക്കായി പോയി, പെട്ടെന്ന് എന്താ സംഭവിച്ചതെന്ന് പോലും മനസ്സിലായില്ല. എന്നാ സൗണ്ട് എനിക്ക് കേൾക്കുന്നത്, എന്നാ ബ്രെയിനിൽ അത് അത് സുത്തമാ വരില്ല. ഏതോ ഒരു സത്തം ഉണ്ടായിട്ട് നെഞ്ചിൽ പട്ടിച്ച്. അന്ന ടൈമിൽ ഞങ്ങൾക്ക് എല്ലാമേ സുഭാഷ് സുഭാഷ് സുഭാഷ്, ഒറ്റ മൈൻഡ് സുഭാഷ്, സുഭാഷിനെ കാപ്പാത്തി കുണ്ണനം. அதுதான் மைண்ட். சாவப்பாத்து திரும்பி வந்தவன் கடவுள் மாதிரி இருந்தா சொந்த அந்த. அதுக்கப்புறம் இவனை சின்ன குழந்தைகளை கொண்டு வந்து காலு தொட்டு வந்துச்சு. எங்களுக்கு கிடைச்ச மாதிரி நண்ப கூட்டத்தை எல்லாருக்கும் கிடைக்காது. தமிழ் ரைட்டர் ஒருத்தர், அவர் மூவிக்கு வந்து ரைட் அந்த ரைட்டர் வந்து இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு இது வந்து குடிச்சிட்டு எல்லாரும் பண்ற ஒரு விஷயம், இந்த ஆளு பேசுற பேச்சுக்கு எல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பிபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்போ கேரள மாநிலம் கொச்சி நடத்த மஞ்சுமேல் கிராமத்தில் இருக்கோம். மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற படம் சமீபத்தில் மலையாள திரையுலகில் வெளியாகி கேரளா மட்டுமின்றி தமிழகம் மற்ற மாநிலங்களையும் வந்து பெரிய வரவேற்பு பெற்றது. இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற படம் வந்து உண்மையாக ஒருத்தர் வந்து கொடைக்கானல் குணா குகையில் வந்து விழுந்தபோது அவங்க நண்பர்கள் போராடி அவரை வந்து மீட்ட ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படமே எடுத்திருக்காங்க. நாம் இப்போ உண்மையான மஞ்சுமேல் பாய்ஸ் கூட இருக்கோம், அந்த குழுவினர் கூட அவங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்போம். மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த நேம் வர்றதுக்கான காரணம் என்ன? அந்த 17 பேர் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? மஞ்சுமேல் பாய்ஸ் என்ன, மஞ்சுமேல் மஞ்சுமேல் என்று பண்ண ஸ்தலம் எங்கே ஊர் தான், ஊர் பேர் தான் மஞ்சுமேல். அதனால தான் மஞ்சுமேல் பாய்ஸ் என்ன பேர் வந்தது. அந்த டைமில் நாங்கள் எல்லாம் அந்த மூவியில் பார்த்த மாதிரி எல்லாம் ஒர்க் தான் பண்ணிட்டு, அது அந்த மூவியிலுள்ளதெல்லாம் 96% உண்மை தான். இப்போ அந்த குரூப் எல்லாமே அந்த கயிறு இழுக்கிற போட்டிகளுக்கெல்லாம் போகிறீங்களா? அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்தது, அதே மாதிரி அந்த கேங்கு கூட்டமாக நீங்கள் கிளப்பெல்லாம் இருந்ததா இருக்குதா இப்போது? அது நிஜமாவே அந்த அந்த மாதிரி கிளப் எல்லாம் இருந்தது, அது தர்சனா கிளப், அதுக்கப்புறம் யுவ தர்சனா கிளப், இப்போ யுவா. அந்த வடம்பலி போட்டி எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 10 வருஷம் வடம்பலி போட்டி எல்லாம் இல்லை, எல்லாருக்கும் அவருடைய வேலை காரியங்களெல்லாம் இருக்கு, அதனால தான் வடம்பலி போட்டி எல்லாம் நிறுத்தி வச்சு. நீங்கள் கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி வேறு எந்தெந்த ஸ்தலத்துக்கு வந்து டூர் போயிருக்கீங்க, ட்ரிப்பு? கொடைக்கானல் போனக்கும் மூணார், பின்ன ஊட்டி, மைசூர், இந்த ஸ்தலங்களுக்கு போயிருக்கு. கேரளத்தில் மிக்க ஸ்தலங்களும் போயிருக்கு. இது கொடைக்கானல் தேர்வு பண்ணுறதுக்கான, கொடைக்கானல் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் யார், அதை பற்றி சொல்லுங்களேன். ஞாபக எல்லாரும் கூட ஒருமிச்சாண் கொடைக்கானல் இருக்குது. ഞങ്ങൾ ആദ്യം ഗോവയ്ക്ക് പോകാനായിട്ടാണ് പ്ലാൻ ചെയ്തത്. നേരം ഇത്തിരി പൈസയുടെ ബുദ്ധിമുട്ടുള്ള കാരണമാണ് ഞങ്ങൾ എല്ലാവരും കൂടി തീരുമാനിച്ച് കൊടൈക്കനാലിൽ പോകാനായിട്ട് തീരുമാനിച്ചു. குணா கோகை ஃபர்ஸ்ட் டைம் போனீங்கல்ல 2006ல, அப்போ எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? அந்த டூர் போகும்போது வளர ஹாப்பியாக இருந்தேங்க, நல்ல ஹாப்பியாயிட்டு எல்லாரும் ஸ்தலங்களൊക്കെ கண்டு அவசானம் ഞങ്ങൾ குணா கோகையிலൂടെ എത്തുന്നത്. അവിടെ എത്തിയപ്പോൾ കുറച്ച് ആളുകൾ നമുക്ക് അങ്ങനെ പോകണ്ട എന്ന് പറഞ്ഞായിരുന്നു. പിന്നെ അവസാനം അവർ ഒരുപാട് ആളുകളെ குணா கோகை കാണാൻ വേണ്ടി പോകുന്നുണ്ടായിരുന്നു വേറെ ആളുകൾ, അതുകൊണ്ടാണ് ഞങ്ങളും പോയത്. പോയി ആ സ്ഥലങ്ങളൊക്കെ കണ്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോഴേക്കും ഒരു ചെറിയ കുഴിയായിരുന്നു അത്, അത് നമുക്ക് അത്ര ശ്രദ്ധിക്കപ്പെടില്ല, ചെറിയ കുഴിയാണ്. ഒരു 3-4 പേര് ആ കുഴി കവർ ചെയ്ത് പോയായിരുന്നു. പിന്നാലെ സുഭാഷ് വന്നത്, സുഭാഷ് വന്ന് കാലുകൾ അപ്പുറത്തോട് വെക്കുന്ന തോറും ചെരുപ്പ് അല്ല ചെരുപ്പ് ചെരുപ്പ് കാലിന്ന് സിപ്പായി നേരെ അടിയിട്ട് പോയായിരുന്നു. പെട്ടെന്നാണ് സംഭവിച്ചത്. മുമ്പിൽ പോയവനവരാ കണ്ടിട്ടുള്ള, ബാക്കിൽ പിന്നെ ഒരാൾ മാത്രമേ ശരിക്കും കാണുള്ളൂ, ബാക്കി ഞങ്ങൾ പുറകിലുള്ളവരാരും ഇത് പോണതും കണ്ടിട്ടുണ്ടായില്ല. ഒരാളാണ് അത് കണ്ടത് പെട്ടെന്ന്. അപ്പോൾ ആ സംഭവം നടന്ന എല്ലാവരും കുറച്ചു നേരം ഷോക്കായി പോയി. പെട്ടെന്ന് എന്താ സംഭവിച്ചതെന്ന് പോലും മനസ്സിലായില്ല. പെട്ടെന്നാണ് ആ കുഴിയിൽ അകത്തോട് പോയത് സുഭാഷ്. அந்த குகைக்கு போகிறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, அதை பிரேக் பண்ணிட்டு தான் போகிறீங்க. அப்போ வந்து
போனதுக்கு அப்புறம் அவர் விழுந்ததுக்கு அப்புறம், சுபாஷ் அவர் விழுந்ததுக்கு அப்புறம், இது தப்பு, அதாவது ராங்கு, நம்ம தப்பா வந்துட்டோம் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா அவங்க விழுந்த உடனே? இது ரெசிஸ்ட் ஏரியான்னு பறையணுண்டு, பட்சே அது தமிழ்லான போட்டுருக்கு. எனக்கு தமிழ் தெரியாது, படிக்க தெரியாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு நிஜமாவே தெரியாது அந்த அந்த டைம்ல. പിന്നെ எல்லாரும் എന്താ പറയാ, കുറച്ചു നേരം സ്റ്റക്കായി പോയി, പിന്നെയാണ് എല്ലാവർക്കും ആ ഒരു എനർജി കിട്ടിയത്. പിന്നെ എങ്ങനെയെങ്കിലും ഇവനെ രക്ഷിക്കണം എന്നുള്ള ഒരു ഇത് മാത്രമാണ്. ആ കുഴിയിലോട്ട് ഇവനെ വിളി എനിക്ക് ഫിലിം പാത്തലാ, അതുപോലെ എല്ലാവരും വിളിക്കായിരുന്നു ഇവനെ, സുഭാഷ് എന്ന് പറഞ്ഞ് വിളിക്കായിരുന്നു. കുറേ നേരം ഒരു അരമണിക്കൂർ ഇവൻ്റെ അനക്കമൊന്നും ഉണ്ടായിരുന്നില്ല. അരമണിക്കൂർ ശേഷമാണ് ഇവൻ്റെ സൗണ്ട് കേൾക്കാൻ തുടങ്ങുന്നത്. പിന്നെ സൗണ്ട് കേട്ട് കഴിഞ്ഞപ്പോഴും എല്ലാവർക്കും ഉറപ്പായി ഇവനെ ഉണ്ട്, ജീവനോട് ഉണ്ടെന്നുള്ളത്. അതിന് മുമ്പ് തന്നെ കുറച്ച് പേര് പോലീസ് സ്റ്റേഷനിലോടും ഫയർ ഫോഴ്സിനോടും പിന്നെ ഫോറസ്റ്റിലോട്ടും ഒക്കെ പോയി അവരെല്ലാവരും അറിയിച്ച്, അവർ അറിയിച്ചെങ്കിലും അവിടെ നിന്ന് ഒരാളാണ് വന്നത്, ഇങ്ങോട്ട് വന്ന് നോക്കാൻ വേണ്ടി വന്നത്. നോക്കി അവരിവിടെ വന്ന് പിന്നെ സൗണ്ട് കേൾക്കുന്നുണ്ട് എന്ന് മനസ്സിലായതിന് ശേഷമാണ് അവർ പോയി പിന്നെ വടവും ഇതൊക്കെ ഇട്ട് വന്നത്. ഇപ്പോൾ ഗുഹയ്ക്കുള്ള അവർ വിളന്ത ഉടനെ നിങ്ങൾ എന്നാ ഫീൽ പണിങ്ങ? അതായത് അവർക്ക് വന്ന് കോൺഷ്യസ്നസ് ഇരുന്നാ, അവർ പേസ മുടിഞ്ചാ, സൗണ്ട് കേട്ടാ, ഉള്ള ഗുഹ എന്ത് സൈസില് എപ്പി ഇരുന്ന്? ഉള്ള ഗുഹ ചിന്ന സൈസ്, എൻട്രൻസ് തന്നെ ചിന്ന സൈസ്. കിളയെ പോകുന്നതോറും ചില സ്ഥലങ്ങളിൽ വലുതായിട്ട് വരും, പിന്നെ ചില സ്ഥലങ്ങളിൽ ഇടുങ്ങി, അങ്ങനെയാണ് ഗുഹയുടെ സൈസ്. ഗുഹ നേരെ സ്ട്രൈറ്റ് അല്ല, സിക്സാസ് മോഡൽ ഇരുത്. ഇപ്പോൾ അത് ഗുഹയിലെ യാരുമേ ഇറങ്ങല, അതായത് ഫയർ സർവീസോ അങ്ങ് റെഗുലറാ ആക്സിഡൻറ്റ് നടക്കുമ്പോൾ ഇറങ്ങുറവങ്ക വന്ന് ഇറങ്ങല. നിങ്ങൾ എപ്പി പോണീങ്க, உங்களோட ഗട്ട്സ് എപ്പി, ഏ എപ്പി പോണീങ്க, അതോട ഫീൽ എപ്പി? അത് കുറേ നേരം ഇവനെ പൊഴി പോയിട്ടും ഇവരൊന്നും ചെയ്യുന്നുണ്ടായിരുന്നില്ല. കുറേ നേരം കഴിഞ്ഞപ്പോഴും നമുക്ക് ഇവനെ എങ്ങനെയും രക്ഷിക്കണം എന്നുള്ള ഒരു ഇതായിരുന്നല്ല ആ ഒരു മെൻറ്റാലിറ്റി. ആ ടൈമിലൊരു ദൈവത്തിൻ്റെ എന്തോ ശക്തി, പിന്നെ കൂട്ടുകാരെല്ലാവരും സപ്പോർട്ട് ഉണ്ടായിരുന്നു, അതുകൊണ്ട് എങ്ങനെയും രക്ഷിക്കണം എന്നുള്ള തോന്നലാണ് ഞാൻ ഇറങ്ങിക്കൊള്ളാന്ന് പറഞ്ഞ്. ആദ്യം സമ്മതിച്ചില്ല അവർ, ഫയർ ഫോഴ്സ് സമ്മതിച്ചില്ല ഇറങ്ങാൻ. പിന്നെ അവിടെ തമിഴ്നാട്ടിലെ ആൾ, അവിടുത്തെ ആളുകളുണ്ടല്ലോ, ഊരുക്കാരുണ്ടല്ലോ, ഊരുക്കാർ ഫയർ ഫോഴ്സിൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞ് അവൻ്റെ സൗണ്ട് കേൾക്കുന്നുണ്ടല്ലോ, അവനെ എങ്ങനെ രക്ഷിക്കണമെന്ന് പറഞ്ഞ്. അപ്പോൾ അവർക്ക് ഇറങ്ങാൻ ഒരു ഇതുള്ള കാരണം എൻ്റെ അടുത്ത് ഇറങ്ങിക്കോളാൻ പറഞ്ഞ്, അങ്ങനെയാണ് ഞാൻ ഇറങ്ങിയത്. ഫസ്റ്റ് ഇറങ്ങുമ്പോൾ എപ്പി ഇരുന്നു ഉങ്ങൾക്ക് ഫീൽ? നിങ്ങൾ ഇറങ്ങുക മുന്നാടിയും പ്രിപ്പയർ ആയിട്ടിങ്ങ, ഇറങ്ങുമ്പോൾ എപ്പി ഇരുന്നു ഫീൽ? കയറി കെട്ടി ഇറക്കുറാങ്ക, കയറിട്ടി ഇറങ്ങുമ്പോൾ തന്നെ, കയറിട്ടി ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ടോർച്ച് മാത്രം കഴുത്തേ കെട്ടിയിട്ടാണ് ഇറങ്ങിയത്. അപ്പോൾ കുഴി ഒരുപാട് ഷേപ്പായിട്ടുള്ള കുഴികളാണത്. അപ്പോൾ കുറേശ്ശെ ഇറങ്ങി ചെല്ലുമ്പോഴും ഞാൻ ഇവനെ വിളിക്കും, സുഭാഷ് എന്ന് പറഞ്ഞ് വിളിക്കുന്നുണ്ട്. പക്ഷേ ഇവൻ്റെ സൗണ്ട് മാത്രം എനിക്ക് കേൾക്കുന്നുണ്ടാകുന്നുള്ളൂ, ആളെ കാണാൻ പറ്റുന്നുണ്ടാകുന്നില്ല. കുറേ അങ്ങനെ ചെല്ലും തോറും ഈ സൗണ്ട്, പിന്നെയും സൗണ്ടിൻ്റെ ശബ്ദം കൂടിക്കൂടി വരുന്നല്ലാണ്ട് ഇവനെ കാണാൻ പറ്റുന്നുണ്ടാകുന്നില്ല. കുറച്ച് ഇറങ്ങി ചെല്ലുമ്പോൾ കയർ തീർന്നു പോയായിരുന്നു. അപ്പോൾ മുകളിലോട്ട് വിളിച്ച് പറഞ്ഞ് കയർ തീർ, അവർ പറഞ്ഞ് കയർ തീർന്നു പോയി, അവിടെ തന്നെ കിടന്നോളാൻ പറഞ്ഞ്. ഞാൻ കുറേ നേരം കിടന്ന് അവർ പോയി കയർ പിന്നെ എടുത്തുകൊണ്ട് വന്ന് കെട്ടിയിട്ടാണ് വീണ്ടും ഇറങ്ങണത്. ഇറങ്ങി പിന്നെയും കുറേ ചെന്ന് കഴിഞ്ഞപ്പോഴാണ് ഇവനെ കാണുന്നത്. ഇവനെ കണ്ടു കഴിഞ്ഞപ്പോഴും ശരിക്കും ഒരു യോഗം കീഴടക്കിയ സുഖമായിരുന്നു. കാരണം സുഹൃത്തിനെ കണ്ടു കിട്ടിയില്ല നമുക്ക്, അവൻ്റെ ജീവനോടെ കണ്ട് ചെന്ന് അടിയിൽ ചെന്ന് കഴിഞ്ഞപ്പോഴും ഇവൻ്റെ മേത്ത് ആ ഫുൾ മുറിവുകളായിരുന്നു, എല്ലായിടത്തും മുറിവുകളായിരുന്നു. ഒരു സ്ഥലത്തും കയറി കെട്ടാൻ പറ്റാത്ത ഒരവസ്ഥ, എവിടെ തൊട്ടാലും വേദനയായിരുന്നു. ആ ഒരു പിന്നെ ഇറങ്ങുമ്പോഴേ ഒരു കയറി കെട്ടാനുള്ള ഇതൊക്കെ പഠിപ്പിച്ചു തന്നായിരുന്നു, പക്ഷേ കീഴേ എത്തിയപ്പോഴും അതെല്ലാം മറന്നു വെച്ച്. പിന്നെ എങ്ങനെയോ കെട്ടി, കയറി കെട്ടി കെട്ടി പതുക്കെ ഞങ്ങൾ മുകളിലോട്ട് മുകളിലോട്ട് കയറി വന്നതാണ്. തന്നെ ടൈം 2 മണിക്കൂറോളം എടുത്തു ഞങ്ങൾക്ക് കയറി എത്താൻ മുകളിലെത്താൻ. ഇപ്പോൾ ഇവർ കുട്ടനായിട്ട് കീഴെ വരുമ്പോൾ അത് ലൈറ്റാണ് നിങ്ങൾ പാത്തീങ്ങളോ, അവളെ നേരം ഇരുട്ടില് എപ്പി ഇരുന്നത് ഉള്ള? അത് കടവു இல்லை, அந்த சவுண்டு வவால் சவுண்டு கேட்டிருக்கோம், எப்படி இருந்தது? அந்த அதினத்து வீணப்போ தான் எல்லா போதம் போய், பின்ன திரும்பி கண்முழிச்சு பார்த்தா எனக்கு கண்முழிச்சு பார்க்கும்போது நம்ம அந்த தூக்கத்தில் இருந்தால் எழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தானே. அந்த டூர் போயது ஞாபகம் இல்லை, வீழ்ந்தது ஞாபகம் இல்லை, காலையில் தூக்கத்தில் இருந்து எழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் உடம்பு பூரா வலி, அந்த மற்ற கண்முழிச்சு പക്കത്തെരിയാതെ ഇരുട്ട്, എന്താ വവ്വാലിൻ ശബ്ദം. ഞാൻ എരുന്നത് എരുന്നതൊക്കെ അപ്പുറം മറ്റേത് ഉലകത്ത് ഇരിക്കണം, അതിലൊരു ഫീലിംഗ്. എന്താ നോടിയില്ല, എന്താ സിക്സൻ കത്ത് മോളിൽ നിന്ന് കത്തിയിട്ടിരുന്നത്. കാരണം ആ സൗണ്ട് എനിക്ക് കേൾക്കുന്നത്, കാരണം ബ്രെയിനിൽ അത് സുത്തമാ വരില്ല. ഏതോ ഒരു സത്തം എന്താ നെഞ്ചിൽ പട്ടിച്ച്,
அதான் என்னோட ஞாபகம் திரும்பி வந்தது. அந்த அந்த ஆளோட கத்தல் அந்த ஆளுக்கு நிஜமாவே மெதுவாக பேச தெரியாது, வாழ்க்கையில் அப்படிதான். நீங்கள் ஃபஸ்ட்டு அவரை பார்த்து தூக்குறீங்களா? அப்போ அவருக்கு அவர் உங்களை பார்த்தாரா இல்லை கண்ணை முழிச்சாரா இல்லை அப்படியே தூங்கித்தான்? என்னை பார்த்தா கண் நோக்கியாயிருந்தவன், பஷே அவன் அப்பளும் வேறொரு ஒரு இதாயிருந்து வேறொரு ലോകത്താണെന്നുള്ള ഇതിലായിരുന്നവൻ. പിന്നെ കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോഴാണ് അവൻ എന്നെ മനസ്സിലാക്കി തുടങ്ങിയത്. ആദ്യം അങ്ങ് ചെന്നപ്പോൾ തന്നെ എന്നെ മനസ്സിലായില്ലായിരുന്നു, കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോഴാണ് പിന്നെ എന്നെ മനസ്സിലായത്. അപ്പോൾ അവൻ എന്നെ ചോദിച്ച് നമുക്ക് രക്ഷപ്പെടാൻ പറ്റുമോ എന്ന് ചോദിച്ചത്, നമുക്ക് എങ്ങനെയെങ്കിലും രക്ഷപ്പെടാമെന്ന് പറഞ്ഞു. ഇത് ഫിസിക്കലാവും മെൻ്റലാവും ഉള്ള പെരിയ പ്രശ്നം, கண்ணை மூடினாலே பிரச்சனை வரும்ன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி இதிலிருந்து வெளியே எவ்வளோ நாள் ஆச்சு ரெக்கவர்? நிஜமாகவே அப்படிதான், எனக்கு நல்ல வாழ்க்கையில் யாரும் இந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் அவருக்கும் அப்படி தான் வந்திருக்கும் இல்லையே. அது ராத்திரியில் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த ஞாபகம் தான் எனக்கு வரும், கத்திட்டே நம்ம எழுந்திரும். அம்மா அம்மா ரூமிலே போய் ஏன் படு படுக்கும் அல்ல அம்மா என் கூட்டம் வந்து படுக்கும். அது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நார்மலான கண்டிஷன், தூக்கம் எல்லாம் வந்துச்சு. இந்த இவர்கிட்ட எல்லாம் நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன் அதை பற்றி. இந்த ஜோலிக்கு போனதுக்கு அப்புறம் இவரெல்லாம் வீட்டில் எல்லா திவசம் வரும் சம்சாரிக்கும். அதுக்கப்புறம் இதானே கிளியராகி இந்த ட்ரோமா எதுக்கு பேர் ட்ரோமா தந்தக்கே எனக்கு இந்த காலத்தில் தான் தெரியுது. அந்த இந்த ட்ரோமா அந்த பயந்தான். இப்போ இவ்வளோ ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஒரு வெளியே வந்திருக்கீங்க, குணா படமோ அல்லது அந்த குணா குகை கொடைக்கானல் நேம் வந்தால் உங்கள் மைண்டில் என்ன வரும், எப்படி யோசிப்பீங்க? ஓஹோ அங்கே ஒரு சோ இது கேட்டானே அப்போ நமக்கு ஓர்ம வர அந்த போய சம்பவங்களான குணா 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 அந்த பேர் வரும்போது தான் நமக்கு ஓர்ம வந்தது. அந்த கொடைக்கானல் போய காரியங்களான அது, கொடி போயதும் அனுஷ்டித்த காரியங்களும். இப்போ ஹாப்பியான ஞாக்கு, இப்போ அதுக்கு குழப்பில்ல, அதினெல்லாம் தரணம் செய்யாத ஒரு இதாக ஞாக்கு. അന്നത്തെ അന്ന കാലത്ത് ഞങ്ങൾക്ക് അത് കേൾക്കുമ്പോൾ തന്നെ പേടി അറിഞ്ഞിരിക്കും, ഇപ്പം ഹാപ്പി ആർക്ക്. എന്താ ഇവർ ഇവർ ചെയ്ത എന്താ ഉഴപ്പിക്ക്, എന്താ 18 വർഷങ്ങൾക്ക് അപ്പുറം എന്താ അവർക്ക് അതിനുള്ള പാലാട്ട് കിടച്ചത്. இது எப்படி மூவி ஆச்சு இது, இந்த கதை அதை பற்றி சொல்லுங்களேன், யார் அப்ரோச் பண்ணால் எப்படி மூவியாக மாற்றினேன்? மூவி வந்தது நிற்கும்போது முன்னாடியே 3 பேர் வந்தாச்சு மூவி செய்யணுக்கு, அவருக்கு அது செய்ய பற்றியிலாருந்து. அதுக்கப்புறம் தான் சிதம்பரம் வந்தது. சிதம்பரம் வந்தப்பழும் ஞங்களுக்கு பிரதீஷ் உண்டாயில்ல செய்யோன்னுள்ளது, പക്ഷേ சிதம்பரம் அது நல்ல பங்கியாய்ட்டு செய்யிட்டு படம் വൻ വിജയമായി മാറിയൊക്കെയാണ്, വളരെ സന്തോഷമുണ്ട് ഞങ്ങൾക്കിപ്പോൾ. അത് നമ്മുടെ ഒരു ഫ്രണ്ട് റോണിഷ് 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 ഫ്രണ്ട്, അത് എന്താ പ്രൊഡ്യൂസറുടെ ഫ്രണ്ട്, മ്യൂച്വൽ ഫ്രണ്ട്. അങ്ങനെ അവങ്ക പേസിതാ അവർക്ക് എന്താ വിഷയം തരും, അങ്ങനെ തന്നെ അവർ എങ്കിട്ട് അപ്രോച്ച് പണത്. മൂവിയിലെ സൊല്ലാത്ത വിഷയത്തെ താണ്ടി എന്നാ ഇരുന്നത്, അത് ക്വാളിറ്റി പറ്റി എപ്പി പോണീങ്ക? അത് മൂവിയിൽ തെറിയാത്ത വിഷയം എന്ന് പറഞ്ഞാൽ 9+1 വണ്ടി ഇരുന്നു, ഇവങ്ക 10 പേർ ഇരിക്കും. 10 പേർ ഇരിക്കുമ്പോൾ വണ്ടിയിൽ പെർമിറ്റ് അറിയില്ല. നമ്മൾ കേരള പോസ്റ്റ് ചെക്ക് പോസ്റ്റ് കഴിഞ്ഞ് തമിഴ്നാട് വരുമ്പോൾ ഇത് പ്രശ്നം ഇരിക്കും. നമ്മുടെ ട്രാവൽസ് മുതലാളിക്ക് മുതലാളിത് തെരിയാതെയാണ് ഇവങ്ക കൂട്ടിക്കൂട്ട്. 2 പേരെ എൻ്റെ ഫ്രണ്ട് ഇരിക്കുക, ഇതിൽ 10 പേരിൽ 2 പേരെ എൻ്റെ ഫ്രണ്ട് ഇരിക്കുക. അവങ്ക താൻ കൂട്ടിതാണ് ഈ ഓട്ടം വന്നത്. എന്നാൽ അതുക്കപ്പുറം നമ്മൾ ഒരാൾ നമ്മുടെ കൂടെ വേറൊരു വണ്ടി ഇരിക്കുക, ട്രാവൽസിൽ വേറെ വണ്ടി അന്ത ദിവസം താൻ കൊടൈക്കനാലിൽ പോയത്. എന്നാൽ ആ വണ്ടിയിൽ 5 പേർ ഇരിക്കുക. അന്നത്തെ ഇങ്ങിരുന്ന് ഒരാൾ പെർമിറ്റ് എടുക്കുന്ന സ്ഥലം എത്തിയപ്പോൾ ഇങ്ങിരുന്ന് ഒരാളാണ് ആ വണ്ടിയിൽ കൂട്ടിയിട്ടാൽ താൻ പെർമിറ്റ് എടുത്ത് ഞങ്ങൾ അന്ത ഒരു ട്രിപ്പ് പണിതാണ് അങ്ങേ പോയത്. അക്കപ്രദായ പ്രശ്നം ഇതൊക്കെ നടന്നത്. അവർ ഉള്ള വിളന്നപ്പോൾ മഴ വന്നതാ, அந்த மழை வந்தப்போ நீங்கள் அந்த அந்த குழியில் தான் அந்த மழை தண்ணி போச்சா, அந்த கல்லெல்லாம் விழுந்துதா? அது நிஜமாக அது அந்த டைமில் மழை அது ஒரு அனுகிரகமாகிட்ட தோணுது. பிகாஸ் அந்த குழியில் ஆக்சிஜன் கம்மி அளவு தான். அந்த மழை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சிஜன் ரீப்ரொடியூஸ் ஆகி அந்த டைமில் ஞாபக ஆல்ரெடி க்ரோஸ் பண்ணி எல்லோரும் கிடந்து அந்த கல் மரம் அந்த மண் எல்லாமே அந்த குழிக்குள்ளே தான் வீணுது. அந்த டைமில் குழிக்குள்ளில் வீழாது இருக்க நாம் மொத்தமே இங்கே சுற்றின் கிடந்த அந்த சினிமையில் காணிக்கிறது மாதிரி. அப்படியே கிளைமேட்டும் ரொம்ப மோசமாக இது, நல்ல குளிர் இருக்குது. அந்த டைமில் ஞாக்கு எல்லாமே
சுபாஷ் 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 ஒற்ற மைண்டு சுபாஷ் சுபாஷனை காப்பாத்தி குண்டனம் அதுதான் மைண்டு. சாவை பார்த்து திரும்பி வந்தவன் கடவுள் மாதிரி இருந்தா சொந்த அந்த அதுக்கப்புறம் இவனை சின்ன குழந்தைகளை கொண்டு வந்து காலு தொட்டு வந்துச்சு ஒருபாடு பேர் ஒரு எனக்கு தோணுது ஒரு 10-30 பேர் இவனை காலு கொண்டு வந்து தொட்டி முத்திச்சு தான் போயது அதுதான் சுபாஷ். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்ணீங்களா? ட்ரிப்பு எங்கேயா போனீங்களா? மூணார் நிறைய வாட்டி போயிடுச்சு. அந்த அந்த குணாக்கு கிட்ட போகத்தான் பயம். அதனால அதுக்கப்புறம் நாங்க ஃபுல் டீமோட ஒரு வாட்டி போய் போய் அந்த கொடைக்கானல் நேத்து சண்டே தான் போய் அந்த ஊர் மக்களோட ஸ்நேகம் அன்பு காணணும். எங்களையெல்லாம் ஒரு എന്താ എങ്ങളെല്ലാം പാത്ത വിധം കണ്ണ് നിറഞ്ഞു പോയി കണ്ണ് കരച്ചിൽ വന്ന് അഴുകഴുകയാ വന്ന് എന്താ മക്കളുടെ അൻപ് പാത്ത് എന്താ എന്താ ഊർ മക്കൾക്കും എന്താ എന്താ സിനിമയെ കൊണ്ടാടിയിരിക്കുന്ന തമിഴ് മക്കൾക്കും അതിനാലെ എങ്ങളുടെ എല്ലാവരുടെയും പേരിൽ നന്ദി. ഇപ്പോൾ ഇന്നൊന്നും സൊല്ലാങ്ക അതായത് അന്നേക്ക് കുടിച്ചിട്ട് പോയിരുന്നാങ്ക അപ്പോൾ കുടിച്ചത് വിളങ്ങുന്ന പോത് കുടിച്ചതാ കാരണമാ ഇല്ലേ തവരി ഉളുന്നതാ അത് വന്ന് കൺട്രവേഴ്സിയാ സൊല്ലാങ്ക അത് എപ്പി குடிச்சது போன டைமில் குடிச்சது அந்த குழிக்கு போன டைமில் குடிச்சிருந்தாருல்ல ஆரும் டூர் போனக்க டைம் ஆரும் குடிச்சிடணுண்டாயிருந்தில்ல தலைதூசம் வேணும் போ குழி போயது அதுகொண்டொன்னும் இல்ல அது ஜஸ்ட் சின்ன குழி தான் அது சந்திச்சில்ல ஆரும் ஆ குழி அதான நாலு பேர் போய் அஞ்சாமது சுபாஷ் வந்து காலு ஸ்லிப்பாயான போயது அது கலை சம்பவிச்சது. இப்போ தமிழ் ரைட்டர் ஒருத்தர் அவர் மூவிக்கு வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காரு அந்த ரைட்டர் வந்து இப்போது இந்த படத்தை பார்த்துட்டு இது வந்து குடிச்சிட்டு எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம் குடி இது பண்ணுறாரு அந்த இது கேள்விப்பட்டீங்களா? அதை பற்றி நான் எதுக்கு பதில் சொல்கிறது அதுக்கு எங்கள் ஊருக்காரங்க பதில் சொல்லி அது அது அதை பற்றி பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் ஆளலை. இல்லை அவர் வந்து குடிச்சிட்டு கூத்தடிச்சது மாதிரி இருக்கு நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை அது எப்படி ஒன்றும் பேசிட்டு அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. எங்கள்ட்ட கதையே இந்த ஆளுக கொண்டாடிட்டு இருக்கு அவர் எங்கள்ட்ட நட்புக்கே புகழ்ந்து கொண்டு இருக்கு நமக்கு அது போதும் இந்த ஆள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை இருக்கா. இப்போ இனி டூர் போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்கிறீங்க? அது நிஜமாவே அங்கே எங்களுக்கு அந்த ஸ்தலம் அப்படி ஒரு ஆபத்தான இடம் ஒன்றும் தெரியலை. போர்டு தமிழில் தானே எழுதி வச்சிருந்து அந்த கார்டு இல்லை இனி போனால் பசங்கெல்லாம் அது கேர்ஃபுல்லாக நோக்கணும் எங்கிட்ட எங்கிட்ட எங்களுக்கு கிடைச்ச மாதிரி நண்பக்கூட்டத்தை எல்லாருக்கும் கிடைக்காது அப்போது பார்த்து போங்கோ கேர்ஃபுல்லாக வீட்டுக்கு திரும்பி இருக்கும்.